திரு கார்த்தியின் மொத்தம் 5 கேள்விகள் உங்ககிட்ட, கொஞ்சம் சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். அப்போ மற்ற விருந்தினர்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கு எளிதாக இருக்கும். 1, அதிமுக பாஜக இன்னமும் உறவு இன்னமும் தொடருது, ரகசியமாக இருக்குது அப்படின்னு ஏன் திமுக சொல்லுது, சொல்லிக்கிட்டே இருக்கு? இல்லை, அது ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம். அது பொதுவாக ஒரு எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்னால சொல்கிறேன், அதனால் வைக்கக்கூடியதாக வந்து மேலோட்டமாக பார்க்க முடியும், அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி அதிமுகவுடைய செயல்பாடு தானே. நீங்கள் திமுகவினுடைய பார்வையை விட்டுருவோம். பொதுவாக ஒரு வாக்காளனாக மக்களில் ஒருவனாக எந்த எந்த எண்ணத்தை வந்து பிரதிபலிக்க போகுது திமுக ஏன் சொல்லுதுன்னா, சிறுபான்மை மக்கள் வாக்குகளை மையப்படுத்தி தான் பேசுது. அதில் அதில் மாற்று கருத்து. ரெண்டாவது வந்து இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சரத்பவார் தலைமையிலான என்சிபியிலிருந்து அஜித் பவார் வந்து பிரிந்து போனார். அந்த சூழலில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அஜித் பவார் தொடர்ந்து அதற்கப்புறம் அவர்களுக்கு நடந்த சந்திப்பும் சரி, அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் சரி, தொடர்ந்து ஏன் சரத்பவார் வந்து எந்த சூழ்நிலையும் பிஜேபியோடு போக மாட்டேன் அப்படின்றதையும் வலியுறுத்திட்டே இருக்காரு. ஒன்று வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு மற்றும் சொல்ல செய்தி கிடையாது. அது அடிப்படையில் அவர் வந்து அந்த வாக்காளர்களுக்கும் சேர்த்து சொல்வது தானே, அந்த நம்பகத்தன்மை கட்சிக்காரர்களுக்கும் சேர்த்து சொல்வது தானே. அப்போ கட்சியை பிரித்தார்கள், யார் பிரிச்சாங்களோ அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா, அப்போ அவர்களுக்கும் சேர்த்து தானே அந்த மெசேஜ். அப்போ அந்த நம்பகத்தன்மை அந்த கட்சி மேலே எப்போ வரும்? அந்த தலைமை வந்து தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும் போது தானே வரும். அப்போ அதுலேருந்தே அந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். அப்போ இவர்களோடு பிரிவு என்பதை வந்து நீங்கள் கன்க்ளூசிவாக நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக கூட குற்றச்சாட்டு வைக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். கட்சிக்காரர்களுக்கும் அந்த பதில் நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா, அது செயல்பாட்டில் தான் இருக்கு. அது ரெண்டாவது கேள்வி, அதிமுக ஏன் மறுக்குதுங்கிறது வந்து வாக்காளர்களையும் கட்சிக்காரங்களையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அதுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி அதுக்கான ஒரு செயல்பாடு அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா, நீங்க இப்போ அவர் திருப்பி அனுப்புல மசோதாக்கள், ஒரு மசோதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து அந்த பெயரை வந்து சூட்டுவது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு, அதை வந்து அவர் திருப்பி அனுப்புறார். அப்போ அந்த மசோதாவை திருப்பி எழுப்பும் பொழுது அது குறித்து வந்து உங்களுடைய பார்வை என்ன? ஒரு கண்டன குரல் வர வேண்டாம், ஒரு விமர்சனமாக வைக்க வேண்டும் இல்லையா? 2020 இவர் இயற்றிய மசோதா அந்த மீண்டும் அனுப்பப்படுது, அந்த 10 மசோதாவில் அதுவும் ஒன்று. அப்போ அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளாத ஆளுநர் மீது ஒரு விமர்சனம் வைக்கணும் இல்லையா? அந்த ஆளுநரை ஏற்றுக்கல, இவரும் ஏற்றுக்கல அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த விமர்சனம் வரணும்ல. இல்லை, ஆளுநர் மேல அதிமுக விமர்சனம் வைக்கல, ஆளுநர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா மீதான வழக்க தொடர்வதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்லாம் குற்றச்சாட்டு. ஆனா ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டார்ல, ஆளுநர் வந்து தன்னிச்சையா கொடுத்தாரு. அவரு கோர்ட்டுக்கு போன பிறகு, கோர்ட்டுக்கு நவம்பர் 10 வந்து கோர்ட்ல வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணது செக்ரட்டரி டு ராஜ்பவனுக்கு, தமிழ்நாடு ஆளுநருடைய செக்ரட்டரிக்கு 13ஆம் தேதி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறாரு. கோர்ட் அதே வந்து கேள்வியை வந்து அந்த 10ஆம் தேதி கேள்வி கேட்டது. முன்னாள் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ பேரெல்லாம் சொல்ல, பொதுவாக அந்த கோப்புகளில் கூட ஏன் வந்து கையெழுத்து போடுறதுக்கு இத்தனை நாள் தாமதம் என்னன்ற கேள்வி எழுப்புச்சு. அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறாரு. சரி, 3வது கேள்வி, பாஜக ஏன் மௌனமா இருக்கு? அதிமுக பாஜக உறவு குறித்த சந்தேகத்தை திமுக இவ்வளவு வெளிப்படையாக வைத்த பிறகு திரு ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி நாங்க நடைபயணம்லாம் போயிட்டோம், திமுக பாஜகங்கிற இருதுருவ அரசியலை நாங்க கட்டமைக்க போறோம்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் நிகழ்ச்சிகள்ல ஏன் வந்து மக்கள் மன்றத்தில் இந்த கூட்டணி குறித்து பேசும்போதெல்லாம் அவங்க சொல்ல மௌனம் காக்குறாங்க? இங்கே இப்போ பாஜகவிற்கு அதிமுகவிற்கு வேணா பாஜக தேவைப்படாமல் இருக்கலாம். அதிமுகவுக்கு பாஜக வந்து டேபிள் கொண்டு வரது ஒன்றும் பெருசு இல்லை. பாஜக வருவதனால வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பயன் இல்லை. அதைத்தான் தொடர்ந்து 2019 அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்திட்டே இருக்காங்க. வெளிப்படையாகவே உங்களால் தான் தோத்துட்டோன்ற கருத்தையே வந்து வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்துறாங்க. அதனால அதிமுகவிற்கு வந்து பாஜக போனதுனால வந்து ஒன்றும் பெரிய இழப்பு ஏற்படுத்த போறது இல்லை. அந்த சட்ட சிக்கல்கள் இப்போ நீங்கள் சொன்ன ஒப்புதல் இருக்கு இல்லையா, இதுவோ இல்லை இதுவரை வராத இடி ரெய்டுகள், இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்து நேரடியாக அரசியல் ரீதியாக மக்களை சந்திக்கும் இடத்துல வாக்கு வங்கி அரசியலில் பாஜகவால் வந்து இழக்க போறது ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி முடிஞ்சதுனால அதிமுக ஒரு பிரயோஜனம், ஒரு நஷ்டமா பாஜகவுக்கு. ஆனால் பாஜகவுக்கு தேவை இருக்கு, அத்தியாவசியம். ஏதோ ஒரு கட்டத்தில் இன்றோ இல்லை போஸ்ட்போன்லையோ வந்து அதிமுக ஏதோ ஒரு சீட்டுகளுக்கு பெரும் பட்சத்தில் அதை வந்து நிச்சயமாக அந்த தேவை இருக்கு. ஏன்னா அவர்கள் இல்லாம வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாமல், நான் காங்கிரஸையும் சேர்த்தே சொல்றேன், தனிச்செல்லாம் வந்து அவங்க இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாம இந்த 2 தேசிய கட்சிகளும் இன்னும் ஒரு சீட்டு வாங்கிட முடியாது. அவர்களுடைய அத்தியாவசியம் வந்து உங்களுக்கு தேவை இருக்கு. அதனாலதான் வந்து தேர் நாட் ரெடி டு பர்ன் பிரிட்ஜஸ். ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல புதுப்பிக்கிறதுக்கு வந்து தயாராக இருப்பார்கள், இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவர்களை வந்து நம்மள சமரசத்திற்கு வந்து கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை பாஜக இருக்கு. இன்னும் அது 5வது கேள்வியை வச்சிருந்தேன், அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இனிமேல் உறவே கிடையாதுன்னு இவ்வளவு தெள்ள தெளிவா அவர் நேரலையில தான் நம்ம பதிவு பண்றாரு ஸ்ரீகாந்த், அவர் செய்தி தொடர்பாளர். கட்சியுடைய தலைமையோட அனுமதி இல்லாமையா அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க இல்ல, வெளிப்படையா வந்து பாஜக தேசிய தலைமையோ இல்ல மாநில தலைமையோ இனிமேல் வந்து அதிமுகவோட உறவே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ற ரெடியா அவங்களுடைய குரலாக தான் இதை எடுத்துக்கணும். இல்ல அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரெடியா இருக்காரா? நான் கேட்கிறேன். நாங்கள் அங்க வந்து நடைபெற போறோம், மக்களை சந்திக்கிறோன்ற விஷயம் சொன்னார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஸ்ரீகாந்த் சார், இப்ப அதிமுகவுடனான உறவு இல்லையா? எப்போதுமே அதிமுகவுடனான உறவு இல்லையா சார்? அதாவது இதற்கான பதில் வந்து ஒரு மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், எங்களுக்கு இது மாதிரியான ஒரு உறுதியான ஒரு பதில்கள் எல்லாமே வந்து தேசிய தலைமையிலேருந்து தான் வரணும். ஒரு புரோட்டோகால் இருக்கு எங்களுக்கு, அதை மீறி அங்க நாங்க சொல்லும் போது அந்த மரியாதையை நாங்க மீற மாதிரி ஆயிடும். அதனால இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதுக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கு உங்களை நடைபயணம் போறதுக்கு அலோ பண்ற தேசிய தலைமை, திமுக பாஜகங்கிற இருதுருவ அரசியல கட்டமைங்கன்னு சொல்ற தேசிய தலைமை, அதிமுகவுடனான கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றதுல ஏன் இவ்வளவு தயக்கம்? இல்ல காலதாமதம். அதான் அதான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இப்போ கூட நண்பர் கார்த்தி சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டணி ரொம்ப அவசியமாக இருக்குது, பாஜகவுக்கு அவசியமாக இருக்குது, அதிமுகவுக்கு அவசியமாக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் திமுக தனியாக நின்று ஜெயிச்சது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அரசியல் தான் எல்லா நேரத்துலையும் வந்துட்டுருக்கு. திமுக தனித்து நின்று என்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க? கூட்டணி இல்லாமல் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி, அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியோ ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட நீங்கிறத விரும்பி வச்சுக்கிறது. அதிமுக உங்களை விரும்பலங்கிறத வெளிப்படுத்துது, நீங்க ஏன் வெளிப்படுத்தலன்னு கேக்குறாங்க. அதாவது கூட்டணி சேர்ப்பதும் விளக்குவதும் எல்லாமே வச்சுக்கோங்க, யாரு யாரோட இருக்கிறோம், எப்படி இணக்கமா இருக்கும், போஸ்ட் போல் ப்ரீ போல் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. இது எல்லா முடிவுகளும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் எடுக்க முடியும், இங்கேனா எடப்பாடி அவர்கள் எடுக்க முடியும். எங்களுக்கு மத்திய தலைமை தான் எடுக்க முடியும், எங்களுக்கு வழிகாட்ட தான் முடியும். எடுத்த பிறகு எங்களுக்கு அது நிறைவான ஒரு வழிகாட்டுதல் வந்த பிறகுதான் வெளிப்படையாக அதை அறிவிக்க முடியும். எங்களுக்கு எந்த தடையும் கொடுக்கல, தன்னிச்சையா செயல்படுறதுக்கோ எந்த கட்சியும் எதிர்த்து நாங்க வந்து அதிமுகவோ திமுகவோ நாங்க யாரும் அவங்க சொல்படி கேட்டு நடக்கலாம், அவங்களோட இணக்கமாக எதுவும் போல தனித்துதான் நாங்க அரசியல் பண்றோம். ஆனா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து தேசிய தலைமையிட்ட கிளாரிட்டி இல்ல, நீங்க சொல்ற அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியவங்க நான் இல்ல. ஓகே சார், நாலாவது விஷயம் கேள்வி, உண்மையிலேயே இந்த ரகசிய உறவுன்னு திமுக வந்து அரசியலுக்காக சொல்றாங்க இல்லையா, அதனுடைய தலைவரோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ திரு உதயநிதி போன்றவர்களோ, அது உண்மையிலேயே இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துட்டே இருக்கா? எப்ப வேணாலும் வந்து அது உறவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளராக கணிக்கிறீங்க என்ன? நான் அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கன்வின்சிங்கா வந்து அதிமுகவிடம் இருந்து நாங்கள் வலுவாக, ஏன்னா எந்த ஒரு கட்டத்திலையும் அது குறைந்தபட்சம் இந்த 2024 இருக்கு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கோம், அப்போ அதை வச்சு மட்டுமே பேசுவோம். அந்த தேர்தலுக்கு பின்போ முன்போ வாட்டவர் போஸ்ட் போல் ஒரு ப்ரீ போல் பாஜகவோடு இணைய மாட்டோம் என்பதை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேற அவுட்கம் நெகட்டிவாக போயிடுச்சு பாஜகனா, இதே அதிமுக வந்து சீண்ட கூட செய்யாது, அப்போ வரக்கூடிய பேச்சுக்கள் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து அநாகரிகம் நல்லா சொல்ல வரல, அப்போ அவங்களை டீல் பண்ணுற விதம். இன்று பாஜக டெல்லியில் பவரோடு இருக்கக்கூடிய பாஜக எவ்வாறு வந்து நண்பர்களையும் சரி, இல்லை இது எதிரிகளையும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்து எதிரிகளாக மாறினவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து இப்போ குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாஜகவோடு வந்து ரொம்ப ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல் வந்து ஒரு பகைமையை ஒன்று உருவாக்கி கூடாது. பகைமை நான் சொல்லுவது ப்ரீ போலுக்கும் போஸ்ட் போலுக்கும் வராம கூட போகலாம், ஆனால் போஸ்ட் போல்ல வர வாய்ப்பு. எந்த ஒரு பாஜகவுடன் வந்து மனம் கோணம் விதத்தில் நடந்து கொள்வதற்கு அதிமுக தயாராக, அது வந்து உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. நான் அதுக்கு தான் வந்து மசோதா உதாரணம் கொடுத்தேன். அதே போல வந்து கடந்த பல்வேறு பிரச்சனைகள்ல நீங்க அதிமுக மேல விமர்சனத்தை அவர் சொன்ன மாதிரி வைக்கலாம், ஆனால் நீங்க அதிமுகவுடைய செயல்பாடு வச்சுதானே மக்கள் வந்து வாக்கு போட போறவர்களோ இல்ல பத்திரிகையாளர்களோ இல்ல அரசியல் நோக்கர்கள் வந்து விமர்சனத்தை வைப்பாங்க. அப்ப நீங்க கன்க்ளூசிவா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தேகத்துக்கான இடத்தை வந்து அதிமுக அழிச்சுட்டே இருக்கும்போது எப்படி நம்பிக்கை வரும்?